திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சவால் பண்றார். நேற்று தினங்களில் ஒரு சவால் விட்டுருக்க, ஒரு காணொலி காட்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பொழுது சவால் விட்டுருக்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் என்னுடைய சவாலை ஏற்று வருவீங்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக நம்முடைய சவாலை ஏற்கிறோம். நீட் தேர்வு எந்த ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது, யாருடைய ஆட்சியிலே அது வருவதற்கு நச்சு விதை தமிழகத்திலே ஊன்றப்பட்டது. நாங்கள் தயார். ஒரு பொதுவான இடத்திலே நீங்கள் அறிவியல் ஊடக நபரும் பத்திரிகை நபர்களும் அங்கே வரவழைத்து நீட் தேர்வை பற்றி அலசி ஆராய்ந்து நீங்களும் பேசுங்கள், நாங்களும் பேசுகிறோம், மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். எதையாவது சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? எல்லா கூட்டத்திலும் பேசுனீங்களோ, நீங்க மட்டுமா பேசுனீங்க? இப்ப இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேர் பேசினாங்க. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் பேசினார், மறுக்க முடியுமா? எல்லாமே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம், எல்லாமே ஆதாரத்தோட பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்தில்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது. ஆட்சியில் வந்து 9 மாசம் ஆகி போச்சு, ஏன் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல? பச்சை பொய் பேசுவது அத்தனையும் பொய். நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் பேசுறேன், பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அவருடைய மகன் உதயநிதி பேசுறார், அவர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கின்றது, எங்களுடைய தலைவர் அப்படின்னா அவருடைய அப்பா திரு ஸ்டாலின் கிட்ட ரகசியம் இருக்குதான். அந்த ரகசியம் இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, ஏன் 9 மாத காலத்தில் அந்த ரகசியத்தை வச்சு நீட் தேர்வு ரத்து செய்யல? மக்கள் கேட்கிறாங்க. நேற்று அவர் பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கின்றார், நீட் தேர்வுல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ரகசியம் என்னன்னா நீட் தேர்வை தொடர்ந்து வலியுறுத்தி ரத்து செய்வோம் என்பதுதான் ரகசியமா. நல்லா எண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் பேசி மக்களை ஏமாத்துறாங்க. இளைஞர்களை, பெற்றோர்களை, மாணவர்களை அழகழகா கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்ற பிறகு இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தாலும் சரி, அவர் கட்சி சேர்ந்த இவ்வளவு அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய மகன் உதயநிதி இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவது அத்தனையும் பொய். பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லுவதில்லை. இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளியிடுவதற்கு வெளியிட்டதற்கு டாக்டர் மட்டும் அவர் கொடுக்கலாம். ஆனா யாருக்குமே இந்த ரகசியம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அவ்வளவு பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்து வெளியிட்டு அதற்கு தமிழக அரசின் சார்பாக கூட அவையிலே கொடுத்துக்கலாம் டாக்டர் மட்டும். ஆனா நீட் தேர்வு குறித்து விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு சவால் விடுறாரு. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்த இடத்தில், பொது இடத்தில் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நானும் அதன் ஓபிஎஸ் அவர்களும் மேடையிலே தோன்றி விவாதத்திலே கலந்து கொள்ள தயார். நீங்கள் தயாரா? சும்மா வாயில பேசி நீ தப்பிக்கல முடியாது. சவால் விட்டா சவால் நீ சந்திக்க வேணும். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம்,
கொரோனாவை வெல்வோம்.